டுமில் எஸ்கேம் சேனல்னு சொல்லி யூடியூப் சேனல் வந்து வர்றாங்க. இந்த மாடுகள் இங்கே வந்திருக்கு, இதெல்லாம் சேல்ஸ்க்குங்களாண்ணா? எல்லாமே நாட்டு மாடுகள். நாட்டு மாடுகள் ரகரகமாக இருக்குது. ரகரகமாக இருக்குங்களா? ஒவ்வொரு மாடு எவ்வளோண்ணா வேலை? ஒரு மாடு 2 லட்சம் ரூபாய். 2 லட்சம் ரூபாய்க்கு போகிற அளவுக்கு இருக்குங்களா? ஆமாம், பரவாயில்லண்ணா, நல்ல ஒரு இது. ஏன்னா இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகளை பார்க்குறதே அதிசயம். நான் இந்த வழியாக வந்துட்டு இருந்தேன், உங்களை பார்த்தேன், மாடுகள்லாம் நல்லாயிருக்கு. ஒவ்வொரு மாடு 2 லட்சம் இருக்கு. அதெல்லாம் போகும், 2 லட்சம் 3 லட்சம் போகும். காலையில் அங்கே காலையில் இருக்குது. காலையில் இருக்குதுங்களா? சரிங்கண்ணா. ஆனால் பார்க்குறக்கே அதிசயமாக இருக்குது. நாட்டுக்கலைங்களா? அதான் நாட்டுக்கலைங்களா? அதான் ஒரிஜினல் கங்கையம். ஒரு விழிப்புணர்வாக இருக்குதுங்க. துமில் எஸ்கேஎம் சேனல் மூலியமா இதை சொல்லாங்க. நல்ல கருத்து தானுங்க. நல்ல கருத்து. ஓகே, இதெல்லாம் வந்துங்க ஒரு சின்ன கண்டுபிடிப்பு. சின்ன கண்டுபிடிப்பு வளர்த்துறீங்களா? நம்மளாம் பழக்கிறது பார்க்கறக்கே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் ரெண்டு வயசு ஆச்சு. அழகா அழகா இருக்கு, பரவாயில்ல. இதெல்லாம் வந்து ரேஸ் போடுறது. இது ரேஸ் போடுறதுக்கு நல்லா இருக்குண்ணா. நம்ம பாரம்பரியத்தை இந்த நம்ம கலாச்சாரமே இந்த காங்கயத்துல தான் இருக்கு போல. நல்லா இருக்காங்க. ஜல்லிக்கட்டு மாடு, அந்த கண்குட்டியெல்லாம் போட்டிருக்குங்க. இதெல்லாம் பாருங்க. நம்ம கலாச்சாரமும் இந்த காளை மூலியமாக தான் உலகத்துக்கே தெரியும். கண்டிப்பாக இந்த காளைகளை எல்லாம் எல்லாரும் வளர்த்தோணும். இந்த காளைகளை வளர்த்துக்கணும். ஒரு டெய்லி ஒரு 500 ரூபா 600 ரூபா செலவு பண்ணுவோம். வளர்த்து முடியும். அந்த அளவுக்கு தீனி கூட கொடுப்போம். இந்த கண்ணுக்குட்டி இல்லைங்கண்ணா? இந்த கண்ணுக்குட்டி, இந்த கண்ணுக்குட்டி அதோட இனங்களா? ஆமாம், அதோட பாருங்க. எல்லாமே அதோட இது. ஆமாம், ஆனால் அப்படி எப்படி வரும்? இந்த இது 4 வருஷம் இது 4 வருஷம் இருக்கு. இது இனப்பெருக்கத்துக்கு தான் வச்சு. பரவாயில்ல. இந்த காளைகளை பார்த்தாவே தமிழர்களுடைய வீரம் வந்து உலகம் பூரா தெரியறதுக்கு காரணம் இந்த காளைகள் தான். சரிங்களா? இந்த இது என்னன்னா லம்பாடி காளைங்களா? இதுக்கு பேர் லம்பாடிங்களா? லம்பாடினா எப்படிங்களா? ரொம்ப பாய்ச்சலா இருக்கு. பரவாயில்ல. புதுசா டேக்டர் மாதிரி நல்லா இருக்கு. இது மாடுகளை வச்சு ஓட்டுறதுங்களா? ஒரு டன் ஏத்தலாம். பெட்ரோல் டீசல் இல்லாட்டினாலே நம்ம காங்கயம் காளை மூலியமா விவசாயம் சீக்கிரம். விவசாயின்னு சொன்னா பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னது, இனி விவசாயம் தான், விவசாயிக்கு தான் பொண்ணு கொடுப்பாங்க அப்படிங்கிற நிலைமை மாறிட்டு வருதுங்க. கண்டிப்பா எல்லா விவசாயிகளும் நல்லா இருப்பீங்க. எங்க சேனல் மூலியமா உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து இந்த மாடு கண்ணுகளை எல்லாம் வளர்த்து எல்லா விவசாயியும் நல்லா இருக்கணும். இனி விவசாயிகளுக்கு எல்லாம் பொண்ணு கொடுக்குற மாதிரி அவங்களே வருவாங்கண்ணா. ஒரு டிராக்டர் மாதிரி மாட்டை வச்சு இந்த வண்டி ஓட்டலான்னு சொல்லி நீங்கள் எடுத்தது ரொம்ப நல்லா இருக்குங்க. ரெண்டு பேர் தெரியும். அண்ணா வணக்கங்க. வணக்கம். ஒரு கணபதியிலேருந்து வந்திருக்கிறீங்க. நானும் கோயம்புத்தூர் தான். இப்படி ஒரு எந்த ஒரு டீசல் இல்லாமல் இயற்கையை நம்ம மாடுகளை வச்சு ஓட்டலான்னு சொல்லி நீங்கள் இதை கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த மாடு, இந்த வண்டியை பரவாயில்லைங்க. எங்கள் சேனல் மூலிமா இது ஒளிபரப்புறோம். பார்க்கலாம்ண்ணா. பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.